ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழகத்துடைய அடையாளம் ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டை வந்து நாங்கள் விடமாட்டோன்னு சொல்லி ஏற்கனவே திரளா நின்று போராடி வெற்றி பெற்றவங்க தான் தமிழக ஜல்லிக்கட்டு வீரர்கள். நம்மளுக்கு தெரியும், அந்த வகையில் அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு எப்பவுமே துணையா நிப்போம்னு சொல்லி திமுகவுடைய தலைவர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் சார்பாக அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பரிசை வந்து இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த பரிசு இதுவரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு பெரிய சிறப்பு பரிசு அமைஞ்சிருக்கு. அதுதான் காரு. இதுவரைக்கும் காரு பரிசு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த செய்தியை உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடந்துச்சு. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாரும் சேர்ந்து தொடங்கி வச்சிருக்காங்க. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர்ல உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு விழா வருடந்தோறும் தை 3ஆம் தேதி நடைபெறுவது வழக்கம். ஆனா இந்த முறை தொற்று பாதிப்பு அதிகமா இருக்கிறது, லாக்டவுனின் அமுலில் இருக்கிறது. அதனால ஜல்லிக்கட்டு வந்து 4வது நாளான இன்று நடந்திருக்கு. ஜல்லிக்கட்டுகளை ஏற்பாடு செய்யறது மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களும் மதுரை சரக டிஐஜி மற்றும் அதிகாரிகள் நேற்று பார்வையிட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிற்காக இந்த ஆண்டு முதல் முறையா ஆன்லைன் மூலமாகவே ஜல்லிக்கட்டு காளைகளும் மாடுபிடி வீரர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதன்படி 700 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்யப்பட்டாங்க. பார்வையாளர்கள் வந்து 150 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கும் இன்று காலை மீண்டும் மருத்துவ குழுவினரால் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. காரணம், தமிழகத்திலிருந்து கொடிய கொரோனாவை ஒழிக்கணுங்கிற விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பரிசோதனை விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. அந்த வகையில வந்து எல்லாருக்கும் மீண்டும் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. பரிசோதனை செய்யப்பட்ட பிறகுதான் களத்துல விளையாட அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. போட்டி தொடங்கிய உடனே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் பிரபலங்கள் பிரமுகர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. களமிறங்கும் காளைகள் மற்றும் வீரர்களுக்கு தலா ஒரு தங்கக்காசு பரிசா வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதை விட முக்கியம், இந்த போட்டியில தேர்வு செய்யப்படும் சிறந்த காளைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் தங்க காசும் புதிய கார் ஒன்றும் வழங்கப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில அதே போல அந்த பரிசு இன்று வழங்கப்பட்டிருக்கு. சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் தயாநிதி உதயநிதி ஸ்டாலின் சார்பிலும் மாடுகளை அடக்கும் மாடுபிடி வீரருக்கு தங்க காசுகளும் பரிசாக வழங்கப்பட்டுச்சு. அதே போல மு க ஸ்டாலின் அவர்கள் சார்பில் கார் ஒன்று இந்த மாடுபிடியை அடக்கிய அதிகமான மாடுகளை அடக்கிய முதல் பரிசு பெற்ற நபருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் 5000 குறையாமல் ஒவ்வொரு காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மிக சிறந்ததா இருக்குது. இதனால இந்த மாடுபிடி வீரர்கள் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் சின்ன சின்ன பொருள்களையே கொடுத்து வந்த இந்த கமிட்டி இப்ப முதலமைச்சருடைய அந்த உற்சாகத்தின் அடிப்படையில் நிறைய பரிசுகளை கொடுத்திருக்காங்க. எல்இடி டிவி, பீரோ, கட்டில் போன்ற நிறைய சிறப்பு பரிசுகளையும் கொடுத்திருக்காங்க. வீரர்கள் வந்து இந்த உற்சாகத்துல ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. பாதுகாப்பு பணியில் மட்டும் 1500 மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டதா சொல்றாங்க. முன்னதாகவே நேற்றைய தினம் ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசல் வழியா வர வேண்டும் என்ற முறை இருந்ததால முத்தாலம்மன் கோவில் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில கிராம முக்கியஸ்தர்கள் தெய்வ வழிபாடு செய்த பிறகு கோவில் காளைகளை மட்டும் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் வழியா அழைத்து வந்ததா சொல்லப்படுது. ஆக தமிழகத்தினுடைய அடையாளம் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி முழங்கி வந்த அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது போன்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கார் வழங்கி உற்சாகப்படுத்தி இருக்கிறதுனால இனி எதிர்வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமா நடக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லி ஜல்லிக்கட்டு வீரர்கள் சொல்றாங்க. இதற்கு என்ன காரணம் என்றால், காளைகளை வந்து நம்ம ஜல்லிக்கட்டுல ஈடுபடுவது மூலமா காளைகள் வந்து பாதுகாக்கப்படும், விவசாயம் பெருகும், உணவு பாதுகாப்பு கிடைக்கும். தமிழகத்துடைய அடையாளமா இருக்கிற ஜல்லிக்கட்டு, தமிழகத்துடைய அடையாளமா இருக்கிற தமிழ் வளர்ச்சி, தமிழகத்தில் உள்ள விவசாயிகளுடைய முன்னேற்றம், இது போன்ற விஷயங்களுக்கு என்னைக்குமே ஒரு முன்னுரிமை கொடுத்து வரக்கூடிய திமுகவுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பில் பாராட்டும் நன்றியும் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தி உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற அரிய செய்திகள் உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.